May 28, 2022 சனிக்கிழமை. இந்து தமிழ் திசை நாளிதழ் நூல் வெளிப்பகுதியில் புத்தக விமர்சனம். புத்தகம் மழைக்கண். எழுதியவர் செந்தில் ஜெகந்நாதன். வெளியீடு வம்சி புக்ஸ், திருவண்ணாமலை. விமர்சன தலைப்பு: அன்றாடத்தின் அச்சாணியில் சுழலும் கதைகள். விமர்சனம் எழுதியவர் ஸ்டாலின் சரவணன். நமது வாழ்வின் சாட்சியாகுபவை கதைகள். செந்தில் ஜெகந்நாதன் தனது வாழ்வின் கால கடிகாரத்தில் பயணித்து தான் வளர்ந்த நிலத்தின் கதைகளை எழுதுவதில் அனுபவமிக்கவராக இருக்கிறார். ஒரு சில கதைகளை தவிர நிறைவான கதைகளை கொண்ட தொகுப்பாக இவரின் மழைக்கண் இருக்கிறது. மழைக்கண் நெருநல் உளனொருத்தி, நித்தியமானவன், காகளம் போன்ற கதைகள் செந்தில் ஜெகந்நாதனின் சிறுகதை வளத்துக்கான சான்று. வேளாண் சமூகத்தில் இருந்து கதை எழுத வரும் ஒருவர் தன்னுடைய கதைகளில் நிலத்தின் புழுதியை கிளப்பாமல் எழுத முடியாது. பெரும்பாலான கதைகள் வேளாண் முறைகளில் இருந்து வரும் வாக்கியங்களை கொண்டுள்ளன. கூடவே சினிமாவில் உதவி இயக்குநராக பணிபுரிபவர் என்பதால் விவரணைகளின் வழி காட்சிகளை கண்முன் கொண்டு வந்து நிறுத்த இவரால் முடிகிறது. சினிமாவில் வாய்ப்பு என்பது வரத்துக்கு நிகரானது. வரம் என்றாலும் கூட அதுவும் சரியான நேரத்தில் சரியானவர்களுக்கு சென்று சேர்வதும் இல்லை. போலீஸாக நடிக்க வேண்டியர் பிணமாக நடிக்க வேண்டியர் போலீஸாகவும் இங்கே நடிக்க வைக்கப்படுகிறார்கள் என்று ஒரு கதையில் வருகிறது. பிணமாக நடிப்பவர் எல்லாம் முடிந்த பிறகு கேமராவை பார்த்து 3 தடவை சிரிக்க வேண்டும். இது போன்ற துறை சார்ந்த வழக்கங்களை பிறருக்கு அறிமுகம் செய்வதற்கு செந்தில் தன்னுடைய கதைகளை ஊடகங்களாக பயன்படுத்திக் கொள்கிறார். ஆடிஷன் என்ற கதையும் கூட அவர் சார்ந்த சினிமா துறையை களமாக கொண்டே எழுதப்பட்டுள்ளது. மொழி நடையில் செந்தில் அவசரம் காட்டவில்லை. நிதானமாக செல்லும் கதையில் தேவையான இடத்தில் வரும் சில வாசகங்கள் பதற்றத்தை தந்துவிடுகின்றன. காகளம், மழைக்கண், நெருநல் உளனொருத்தி கதைகள் வழியே தனக்கு அணுக்கமான நிலத்துக்கு வாசகர்களையும் பயணிக்க வைக்கிறார். மழைக்கண் கதை மிகவும் நுட்பமானது. ஒரு குடும்பத்தின் பெண் நோயுறும்போது அந்த குடும்பமே அவதியுறுகிறது. தலைமைத்துவமிக்க ஒரு ஆண் நோயிற்றால் கூட அவருக்கு ஒரு அறை, சில பாத்திரங்கள், தனிமை மட்டுமே போதுமானதாகிறது. இங்கு ஒரு பெண் நோயுற்றால் அவள் குடும்பத்தின் மைய அச்சாணியாக இருந்து கால்களை சுற்றி கொண்டிருக்கும் சமையல் கடமைகளை 3 வேளையும் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. அவளால் உணவு தயாரிக்கும் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள முடியவில்லை. இக்கதையின் மூலம் பேசப்படும் பாலின அரசியல் முக்கியமானது. வேளாண் தொழில் பலவிதமான கள ஆபத்துகளையும் உள்ளடக்கியது. ஒரு பூச்சிக்கடி, அதையொட்டிய நோய், மருத்துவமனைகள் என்று கதையின் நகர்வில் மருத்துவம் சார்ந்த அறிவியல் காரணக்காரிய பிழைகள் இல்லாமல் கொண்டு செல்கிறார் செந்தில் ஜெகந்நாதன். காகளம் கதையின் பின்னணியில் ஒரு இசைத்தட்டு சுழன்று கொண்டே இருக்கிறது. மளிகை கடை தொழில், முதலாளி தொழிலாளி உறவு, தொழில் துரோகம், சரிவு, லாபம், அதனை தொடர்ந்து வரும் குற்ற உணர்ச்சி, குற்ற உணர்வை வெற்றியால் கடந்து போதல் அல்லது இல்லாமல் செய்தல் என்று பல கோணங்களில் பேசும் கதை இது. இந்த கதையின் பின்னணியில் இசைக்கப்படும் பாடல்கள் அவற்றின் தத்துவ பின்னணியை கதாபாத்திரங்கள் வாழ்வோடு பொருத்தி பார்க்கும் விதம் ஆகியவை வாசிப்பின் பரவசத்தை உறுதி செய்கின்றன. இன்னும் கூடுதலாக அசலான கதைகளை செந்தில் ஜெகந்நாதன் தருவார் என்பதற்கான நம்பிக்கையை இத்தொகுப்பு தருகிறது. தான் பணிபுரியும் களத்தை, அதன் பரிச்சயமில்லாத முகங்களை வெளிச்சமிட்டு காட்டும் கதைகளில் வெறும் சம்பவங்களே மேலோங்கி இருக்கின்றன. அதே நேரம் நிலத்தின் பார்ப்பட்டு கிளர்ந்து எழுந்த கதைகளில் இவரது எழுத்தும் கதை சொல்லல் முறையும் உயரத்தை அடைகின்றன. ஸ்டாலின் சரவணன், ரொட்டிகளை விளைவிப்பவன் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளின் ஆசிரியர்.